கரண்டி சமைக்கிற கரண்டி, குழம்பு ஊற்றுற கரண்டி, அந்த கரண்டியெல்லாம் எப்படி வாங்கணும்னு தெரியுங்களா? கரண்டி வந்துட்டு எப்பவுமே ஸ்ட்ராங்காக தான் வாங்கணும். இந்த மாதிரி நல்லா கெட்டியாக வாங்கினா தான் நல்லது. வளைஞ்ச மாதிரி வாங்குவீங்க, எடுக்கிற கொள்ளளவு சரியாக எடுக்க முடியாது, வளைஞ்சு வளையும் தன்மையாயிரு. முக்கியமாக சாப்பாடு, சாப்பாடு நம்ம போடுறது கண்டிப்பாக கரண்டியை கரெக்டாக வாங்கினா தான் போட முடியும். இந்த லேசாக வாங்கினீங்கன்னா சாப்பாடு கரெக்டாக போட முடியாது, எடுக்கும்போது வலை கம்மியாக வரும். கொஞ்சம் வெயிட்டாக இருக்கணுங்க கரண்டி, கரண்டி எப்போவுமே வெயிட்டாக தான் இருக்கணும். இதுக்கு லேசான கரண்டியும் போடலாம். அதுக்கு எதுக்கு போடணும்னா, சட்னி சட்னியெல்லாம் செய்யணுங்க. அது மிக்சியில் அரைக்கிற சட்னி எல்லாத்துக்குமே சின்ன சின்ன ஸ்பூன் யூஸ் பண்ணலாம். ஸ்பூனு இந்த கொக்கி ஸ்பூனு ஸ்பூனெல்லாம் இருக்குது. இந்த ஸ்பூனை தான் வந்து சட்னிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சட்னிக்கு இதை விட கொஞ்சம் பெருசாகவே யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி கெட்டியாக இருக்கும். இது கெட்டியாக இருக்குது, லேசாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாதுங்க. இது சட்னிக்கு யூஸ் பண்ணலாம், வேறு பருப்புக்கு யூஸ் பண்ணலாம். இது கொஞ்சம் பெருசாக இருக்குது, இதை விட சின்ன சைஸுன்னு கூட வாங்கிக்கலாம். லேசாக இருந்தால் பரவாயில்ல. சட்னிக்கு சட்னி ஸ்பூன் இல்லை, எங்கிட்ட வச்சுருந்தோம், இது இல்லை. அந்த ஸ்பூன் வந்து லேசாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. சட்னிக்கு யூஸ் பண்ணுறது லேசாக இருந்தாலும் பரவாயில்ல. சாப்பாடு போடுறது, குழம்பு ஊற்றுறது, வேறு என்னாச்சும் வெயிட்டாக எதோ ஒன்று பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக கரண்டி வந்து கொஞ்சம் வெயிட்டாக இருந்தால் நல்லாயிருக்கு, போடுறதுக்கு நல்லாயிருக்கு. வளையம் தன்மை இருக்காது. வளையிற தன்மையாக வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக சட்னி ஏதுவாக இருக்குங்க தெரியும், அது எடுத்து யூஸ் பண்ணுங்கள். தெரியாது தெரிஞ்சுக்குங்க. இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் நம்மளோட வீடியோவை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றிங்க, வணக்கங்க. நம்ம சேனல் பேர் எதுக்கு டென்ஷன் ப்ரொமோஷன் இருக்குங்க. நன்றிங்க.